ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதாவது உங்களுடைய ஆன்மா, அதை வந்து ஒரு ஓல்டு சோலா அப்படின்னு சொன்னால், இங்கே ஓல்டுனா வயசானது அப்படின்னு கிடையாது, பல பிறவைகள் எடுத்ததுனால நமக்கு ஏற்பட்ட அந்த ஒரு முதிர்ந்த அந்த ஒரு பக்குவமான ஒரு ஆன்மாவா நீங்கள் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி உண்டான வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சும்மா இது எந்த புக்கெல்லாம் கிடையாதுங்க, சும்மா அப்படி நெட்டில் தேடிட்டு இருக்கும்போது ரேண்டமாக ஆக்சுவலாக கிடச்ச அந்த ஒரு வீடியோ தான் இந்த ஒரு கண்டென்ட்டு. ஸோ படித்து பார்த்தேன், உண்மையாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி உண்டான வீடியோ. இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்களேன். சுத்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது நிஜமாலுமே இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு ரேண்டம் இன்டர்நெட் கண்டென்ட். ஸோ இது ஆமாம் இப்படி தான் நான் இருக்கேன்னு சொன்னால், எஸ் இதில் ஏதோ ஒரு ஊர்ஜிதமான ஒரு செய்தி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. வேலைக்காரங்களை இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்கல்ல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு முதிர்ந்த ஆன்மாவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தனிமையை அதிகமாக விரும்பக்கூடிய ஆளாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ நாட் அன் இன்ட்ரோவர்ட். ஸோ வெளியே ஆளு கூட சகஜமாக பழகக்கூடிய அந்த ஒரு தைரியம் இல்லாத ஆள் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த தனிமை அப்படிங்கிறது ஒரு பத்து பேர்த்து கூட இருக்கிறத காட்டிலும் எனக்கு தனியாக இருந்தேன்னா, நான் இந்த மொத்த உலகமுமே என்கிட்ட இருக்கிற மாதிரி உண்டான ஒரு நிம்மதி அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது நான் தனிமையாக இருந்ததுனால தான் இது என்னால் பண்ண முடியும். பெரிய டீம் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்குவாங்க, பட் டீம் ஒர்க்கை காட்டிலும் அவங்க வந்து தனிமையாக ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த டீமோடு இருந்து செய்யக்கூடியதை விட இவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு தனிமையாக இருந்தால் போதும். ஸோ தனிமை விரும்பிகளாக இருப்பாங்க, ஸ்டில் அவங்க இன்ட்ரோவர்ட் கிடையாது. இவங்கனால இவங்களுக்கு தனியாக இருந்தால் தான் வந்து இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்களுடைய திறமைகள் அப்போ தான் அதிகமாக மேம்படக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எதொன்னையும் புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு வரும்பொழுது அவங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக கற்றுக்கிறனே, அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆர்வம், புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் அவர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் அவங்க நிபுணத்துவம் பெறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியமெல்லாம் கிடையாது. ஆனால் அது என்ன ஏது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ அதனால் அவங்க தொடர்ந்து எல்லா ஒரு விஷயத்தையும் புதுசு புதுசாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து அவங்களுக்கு அதிகமான ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் நல்ல தீர்க்கமான தீர்மானமான ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுத்து வச்சுருப்பாங்க. முதிர்ந்த ஆன்மா அப்படிங்கிறதுக்காக இந்த உலக விஷயத்தில் ஈடுபாடோடு அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, ஜாலியாக சுற்றுறது, பிடிக்கிறது, பொண்டாட்டி குழந்தை குட்டி, ஸோ அதெல்லாமே ஜாலியாக இருப்பாங்க. இருந்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பக்காவாக கரெக்டாக தீர்மானித்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எந்த விதமான மாற்றங்களும் வரவே வராது. ஸோ அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுபோலவே அவர்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக அவங்களுக்கு மேட்ச் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை பிளான் பண்ண மாதிரி அவங்களால ஈஸியாக கொண்டு போகவும் முடியும். ஸோ பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டேங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு அவர்கள்ட்ட இருக்காது. கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போவாங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க முக்கியத்துவம் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சாக்ரிஃபைசஸ் அப்படிங்கிறது வேறு, தன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறது வேறு. ஸோ வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது ஒரு சில நேரம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், பட் ஸ்டில் அதுவும் அவங்களுடைய பிளானில் தான் இருக்கும். அந்த சாக்ரிஃபைஸ் அவங்கள எந்த வகையிலையும் ஹர்ட் பண்ணாது. ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து கரெக்டாக அந்த வாழ்க்கையை பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாலாவது, எல்லாத்துலேயும் ஒரு பரந்த ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும். சீங் எ பிகர் பிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை இத்தனை ஆயிரம் கோடி பேர், இத்தனை நூறு பேர், ஆயிரமெல்லாம் இன்னும் வரல, இத்தனை நூறு கோடி பேர் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது பத்தில் ஒன்று பதினொன்று, அவ்வளோதான். பெரிய ஒன்றும் நம்ம ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்மளோட ஸ்பெஷலான ஆட்கள்லாம் இருக்கலாம். ஸோ இத்தனை பேர்த்துக்குள்ளே நான் இருக்கேன், இந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருக்கும். இத்தனை பேர் இங்கே இருக்கோம், இத்தனை பேர் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக தான். அதுபோல் நானும் இங்கே இருக்கேன், எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, இதுவும் ஒரு நோக்கத்திற்காக தான். ஸோ இது வந்து அவர்களுக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல்னு கிடையாது, இந்த கூட்டத்தோட கூட்டமாக நான் இருக்கேன். ஸோ எனக்குன்னு ஒரு கடமை இருக்குது, நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்னா அது பிறரை ஏதோ ஒரு வகையில் நல்லையோ நன்மையோ தீமையோ எப்படியோ ஒரு வகையில் அவர்களை பாதிக்க போகுது. அதுபோல் பிறருடைய இதையும் எங்கிட்டையும் எனக்கும் வந்து அது நன்மையோ தீமையோ ஏதோ ஒரு வகையில் பாதிப்பாக இருக்கும். ஸோ எவ்ரி திங் ஹேஸ் எ ரீசன், எதுவுமே ஒரு காரண காரியம் இல்லாமல் அது நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனால எந்த விஷயத்தையும் மண்டையில் போட்டு உழட்டிக்கவோ உழப்பிக்கவோ மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு அவங்களுடைய பொழப்பை பார்த்துட்டு பேசாமல் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, இதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்களால் நல்லபடியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு விஷயமாகவும் இருக்கக்கூடியது. அஞ்சாவது விஷயம், எமோஷன்ஸை வந்து அடுத்தவர்களுடைய உணர்வுகளும் சரி அவரவர்களுடைய உணர்வுகளையும் கரெக்டாக அவங்களால ஜட்ஜ் பண்ணிக்க முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். ஸோ ஹேண்டில் பண்ணுறது, எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுல பயங்கர ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க.
இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அவங்க நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பெரிய ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாதுங்க. கொடுக்கணும்னு நினச்சா அவங்களால கொடுக்க முடியும், முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. பட் அந்த ஒரு பெரிய ஆள் மாதிரி அந்த ஒரு சஜஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்மளுடைய எமோஷன்ஸ் ஏதாவது கொட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தாலே நமக்கு போதும், நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு வைபு வந்து அவங்களுக்கு நல்ல ஒன்று கிடைக்கும். ஸோ ஏன்னா அடுத்தவங்களுடைய அந்த எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால இவங்களும் அவங்க கூட ஈஸியாக சிங்க் ஆயிடுவாங்க. அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, புட்டிங் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூஸ், எம்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல இந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு ஹைட்டாக இருக்கும், நல்ல பயங்கர ஒரு உயர்ந்த அந்த ஒரு சென்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதனால் இவங்க எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியும், இவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஓகே, ஸோ இந்த காரணத்தினால தான் நீ இப்படி இருக்கியா, கோபமோ வருத்தமோ சந்தோஷமோ எது ஒன்று இதனால தான் நீ இருக்கி, இவங்களுக்கு தான் அடுத்தவங்களை பார்த்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுமே, அதனால ஈஸியாக அந்த இடத்த ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுற மாதிரி இவங்க இருந்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப இது ஆக்சுவலாக ஒரு சூப்பர் பவர் மாதிரி இல்லை, இது 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 நிறைய நேரத்தில் நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போயிட்டே இருக்கும். ஆறாவது முன் சொன்ன விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அட்வைஸ். ஸோ இந்த அட்வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்கக்கிட்ட கேட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் ஒரு முதிர்ந்த ஒரு நிலையிலேருந்து அட்வைஸ் வரும், நான் சொல்கிறேன் நீங்கள் என்னங்க எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்கிறீங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரியவங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல போயிடும், ஸோ இந்த காரணத்தினால தான், அப்போ இதுக்கு இப்படி நடந்தால் சரியாயிரும், இதுக்கு இப்படி நடந்தால் சரியாயிரும், கரெக்டான இந்த வழிப்பாதையை காமிச்சு கொடுப்பாங்க. வேறு யாருக்கிட்ட போனாலும் நமக்கு அதுக்குண்டான அந்த ஒரு மன திருப்தியோ இல்லை ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி இந்த முதிர்ந்த ஆன்மாக்கள்கிட்ட போய் நமக்கு ஏதாவது ஒரு குழப்பமோ ஏதாவது ஒன்று போய் கேட்கும்பொழுது அவங்ககிட்டருந்து கிடைக்கக்கூடிய அட்வைஸ் பக்காவான ஒரு அட்வைஸாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இப்படி இருந்தும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களை புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்க, அவங்க தான் கிஃப்டட் உண்மையாலுமே. ஏழாவது விஷயம், வெளியில் சுற்றுறதை காட்டிலும் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். ஏன்னா வெளியில் நான் சுற்றி தான் நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நாலு பேர்த்த பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும், ப்ராக்டிக்கலே நோ எவ்ரி திங், இதில் எனக்கு ஒரு அதில் ஒரு சந்தோஷமாக அதில் ஒரு புத்துணர்வு அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே கிடைக்கல, வீட்டில் இருந்துக்கிறேன் எனக்கு போதும், இங்கிருந்தே எனக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எனக்கு வெளியே சுற்றணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நெசசிட்டி அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. ஸோ நான் கேஷுவலாக வீட்டில் அப்படியே டைம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அதுவே ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு டைமாக இருக்குது, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்களாகவும் அவர்கள் இருப்பாங்க. எட்டாவது, உங்களுடைய வாழ்க்கை பாதையை கரெக்டாக தீர்மானித்து போகக்கூடிய, ஸோ முன் சொன்ன அந்த ஒரு பதிவு தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவும் இருக்கக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையை சரிவர தீர்மானித்து கரெக்டாக கொண்டு போகிறக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது இது வரைக்கும் நான் யோசித்தது, இது வரைக்கும் வந்துட்டேன், இதுக்கு அடுத்தது என்ன, இந்த காயை நகர்த்தினேன்னு சொன்னால் அங்கே போக முடியும், அதன் பண்ணினேன்னு சொன்னால் இங்கே போக முடியும். ஸோ கரெக்டாக சார்ட்டர் யுவர் ஓன் லைஃப் பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சார்ட்டரிங் அப்படின்னு சொன்னால் அந்த கப்பல் இந்த பகுதியிலேருந்து இங்கே போகுது, இந்த பகுதியில் இருந்து போகுதுன்னு அந்த பிளான் பண்ணி கரெக்டாக நகர்றது. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை சரியாக உங்களுக்கு நகர்த்த தெரியும் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஒன்பதாவது, ரிலேஷன்ஷிப்ஸ், ஸோ உறவுகள் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிமானம் அப்படிங்கிறது. இவங்களும் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போ, அவ்வளோ சீக்கிரம் இல்லை விட்டுட்டெல்லாம் வரமாட்டாங்க, பிகாஸ் அடுத்தவங்களை பற்றி தான் இவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுமே, இவர்களையும் விட்டுட்டு அடுத்தவங்களால போக முடியாது, பிகாஸ் அவங்களுக்கு தான் இவங்க கூட இருந்தால் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குமே. ஸோ ரிலேஷன்ஷிப் பில்டிங் அப்படிங்கிறது சான்ஸே இல்லை, இது வீட்டில் மட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கும், யாராக இருந்தாலும் சரி இவங்க வந்து ஒரு பக்க ஒரு ரிலேஷன்ஷிப் மேக்னெட் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், இவங்களை விட்டு உங்களால் போகவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். ஸோ இந்த ஒன்பது குணாதிசயம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால், இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு கூட மிஸ் ஆகிருக்கலாம், மற்ற பெருவாரியும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆன்மா ஒரு முதிர்ந்த ஒரு ஆன்மாவாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்குது, என்னென்னா இவர்களுடைய வாழ்க்கை உண்மையாலுமே மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக இந்த உலகத்தில் இருக்காது. ஏன்னா எல்லாத்த பற்றியும் தெரியும், எல்லாமே தெரியும், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளில் நமக்கு வந்து இவ்வளோ முட்டாள்தனமாகவும் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம சொல்கிறது அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க பண்ணுறது நமக்கு லூஸ் தனமாக தெரியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஸ்டில் இந்த உயிரை மாச்சுக்கிறது அப்படிங்கிற அந்த முட்டாள்தனமான வேலையும் இந்த முதிர்ந்தான்மாக்கள் பண்ண மாட்டாங்க. வந்துட்டோம், என்ன பண்ணுறது, உலகம் அப்படி தான் இருக்குது, இருந்து வாழ்ந்துட்டு போவோம். ஏன்னா நமக்குன்னு ஒரு பயணம், பாதை பயணம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர்களுடைய பாதையில் அவங்க வாட்டுக்கு பயணிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய ஏற்ற இறக்கங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். காரணம் என்னென்னா இவங்களும் இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சிங்க் ஆக மாட்டாங்க. ஸோ இவங்க இங்கே இருப்பாங்க, இந்த உலகம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இது சிங்க் ஆகாது, அதனால இவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ இவங்க தான் இவங்களுடைய இடத்த இறங்கி வர மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். பட் ஸ்டில் அவங்களுடைய அறிவும் அவங்களுடைய அந்த அமைதியான மனோநிலையும் திறனும் வாழ்க்கையை நல்லபடியாக அப்படியே நகர்த்துறதுக்கு உதவிகரமாக
இருக்கும். ஸோ இதுதான் வந்து முதிர்ந்த ஆன்மாக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குணாதிசயங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நீங்கள் ஒரு முதிர்ந்த ஆன்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ இதுதான் இன்றைக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்த நிதிர்கள் நான் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு பண்ணி நன்றி.